हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इट इज चेन्नई सुपर समयल। இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெசிபி இல்லங்க, ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் கொடுக்க போறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா மஸ்கிட்டோ நெட்டு தான். மஸ்கிட்டோ நெட்டுக்கெல்லாம் எதுக்கு ரிவ்யூன்னா, இப்போ கண்டிப்பாக மஸ்கிட்டோ நெட்டுக்கு தாங்க ரிவ்யூ தேவை. ஏன்னா மழைக்காலங்கள், மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு, கூடவே சேர்ந்து கொசுவும் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பேபிஸ் எனக்கு வந்து பேபிஸ் இருக்கிறதுனால கொசுவத்தி வந்து யூஸ் பண்ண முடியல, லிக்விடும் யூஸ் பண்ண முடியல, வேறு எந்த ஒரு ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ண முடியல. சரி, இப்போ வந்து அந்த அளவுக்கு குளிரும் இல்லை நம்ம வந்து, சரி கொசு கடிச்ச பரவாயில்ல போத்திட்டு தூங்கலான்னு சொன்னால் நமக்கு குளிரவும் மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வந்து சில்னஸும் இல்லை. பேபிஸ்க்கு போத்தி விட்டால் அவங்க எடுத்துடுறாங்க. சரி, அவங்களுக்குன்னு ஒரு கொசு வலை அந்த கொடை மாதிரி வரும் இல்லைங்களா, அதை வாங்கினா அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஏன்னா 6 மந்த் கம்ப்ளீட் ஆகிட்டு முட்டி போட ட்ரை பண்ணுறாங்க, பெட்டு ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த கொடைக்குள்ளெல்லாம் இருக்க முடியல. சின்ன பேபிஸாக இருக்கும் போது நான் ரெண்டு இந்த கொசு வலை, அதாவது மஸ்கிட்டோ நெட்டு போட்ட மாதிரி ஒரு பெட்டு வரும் இல்லைங்களா, அதை வாங்கியிருந்தேன். ஒரு பெட்டில் ரெண்டு பேரையும் படுக்க வச்சுருந்தேன். இப்போ அப்புறமா வந்து 1 மந்த் கழித்து ரெண்டு பேரையும் தனித்தனியாக ஒரு பெட்டில் போட்டேன். இப்போ வந்து என்னோட பெட்டு ஃபுல்லாகவே அவங்க ரவுண்ட் அடிக்கிறாங்க, அதுவே பத்தலை. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் அந்த அவங்கள பார்த்து பார்த்து கொசு கடிக்குதான் பார்த்துட்டே இருக்க முடியல, தூக்கத்தில் வந்து கடிச்சிடுது. அதனால தான் அதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டு வந்து கிடச்சிதுங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து வந்துச்சு, இந்த சைஸ் தான் வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஃபோல்டு பண்ண தெரியல, அதனால தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. பாருங்கள், இது இன்னுமே இன்னொரு ரவுண்டு வந்து சின்னதாக்கலாம், எனக்கு அது ஃபோல்ட் பண்ண தெரியல. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2999. ஆஃபரில் வந்து 1099 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கினேன். ரொம்பவே வர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஏன்னா நான் ஆன்லைனில் வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். வாங்கினதுலே ரொம்ப உருப்படியான ஒரு விஷயம்னா இந்த மஸ்கிட்டோ நெட்டு இப்போ நான் வாங்கினது தான். ஏன்னா இப்போ வந்து இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து நான் நைட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது எப்படி வந்து பேபிஸ்க்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன், அதாவது என்னோடய பெட்டில் வந்து நான் எப்படி கவர் பண்ணியிருக்கேன்றதை நான் பின்னாடி வீடியோவில் லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். இந்த மஸ்கிட்டோ நெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான வந்து அட்டே சொல்லலாம். ஏன்னா மஸ்கிட்டோ நெட்டு நான் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த காலத்துலலாம் வரலங்களா, 4 சைடில் வந்து நாட் போட்டு கட்டி எங்கெல்லாம் வந்து ஆணி இருக்குது எங்கெல்லாம் வந்து நாட் போட்டு காட்டலாம் அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு தான் நெட்டு வந்து வாங்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஆன்லைனில் இது வந்து ஒரு டென்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, இது கூட தூங்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, அதனால் இது நான் வாங்கிட்டேன். இது வந்து டபுள் சைடு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வே, அதாவது உள்ளே போகிறதுக்கு ரெண்டு பக்கம் வந்து வே கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கம் ஜிப் கொடுத்துருக்காங்க. அதாவது உள் சைடும் நம்ம வந்து ஜிப் போட்டு லாக் பண்ணிக்கலாம், வெளியே சைடும் நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 4 ஜிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் சைடே வந்து 4 ஜிப்ஸு, போத் சைடு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள். இந்த இதுக்கு வந்து ஒரு பேக் கொடுத்துருக்காங்க சொன்னீங்க. இந்த பேக் வந்து நம்ம மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது இந்த பேக்கை வந்து போட்டு வைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பேகு, இது வந்து கிளாசிக் மஸ்கிட்டோ நெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கேட்டலாக் கொடுத்துருந்தாங்க, இது எப்படி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து பையன் வந்து கிழிச்சிட்டான் பாருங்கள், இந்த மாதிரி கேட்லாக்கு இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி எப்படி இதை ஃபோல்ட் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க, ஸ்டார் பேக்கெட்டு. இந்த பேக்கெட் என்னென்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, ஒரு வேளை டிசைனாக ஏதாவது ஸ்டார் மாதிரி இருக்கும், இது உள்ளே வச்சுட்டு நைட்டில் நமக்கு ஸ்டார் மாதிரி தெரியும்னு நினச்சிட்டு தான், அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து ஏதாவது இடத்துல வந்து ஹோல்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம அந்த ஹோல்ஸை வந்து அடைச்சிடலாம், அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு பக்கம் இப்படி கொடுத்துருக்காங்க, இது வந்து இது ஹோல்ஸ் வந்து இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இதோட டாட் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்கிட்டோ நெட்லாம் இது ஒரு பக்கம், இது வந்து பேக் சைடில் வச்சுட்டு இப்படி வந்து லாக் பண்ணி விட்டுட்டோன்னா எங்கே ஹோல்ஸ் இருக்கோ அந்த இடம் வந்து கவர் ஆகிடும், அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெண்டு பேக் தான் கொடுத்துருக்காங்க. வேணும்னா இது ஆன்லைனில் கிடைக்குதான்னு தெரியல, நான் செக் பண்ணல, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது இந்த பேக்கெட் கிடச்சிருந்துச்சு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி போடலாம்னா, இது வந்து பெரிய சைஸு, இது வந்து நிறைய சைஸில் கிடைக்குது. என்னோடய காட் வந்து பார்த்திங்கன்னா 200 சென்டிமீட்டர் × 200, அதாவது 6×6 சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காட். அதனால் பெருசாக போட்டுட்டேன், வாங்கிட்டேன். இது வந்து என்னால் ஒரு ஆளாக வந்து போட முடியாது, இது ஓப்பன் பண்ணிட்டால் பிரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை வந்து டபுளாக ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி
இப்படி ஓபன் பண்ணிட்டு ஃபுல்லா கவர் ஆயிடும் பெட் ஃபுல்லாவே கவர் ஆயிடும் இது ஃபோல்ட் பண்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு ஒன் சைடு தான் எனக்கு ஃபோல்ட் பண்ண தெரியுது இன்னொரு ஃபோல்டிங் தெரியல அது கத்துக்கணும் அது பயமா இருக்கு இது உடைஞ்சிர போகுது அப்படி சொல்லிட்டு இது எப்படி இருக்குனா இப்ப எப்படி போடலாம் அப்படி சொல்லிட்டு போட்டு காமிக்கிறேன் இதுதாங்க அந்த மஸ்கிட்டோ நெட்டோட ஃபுல் வியூ பாருங்க ஃபுல்லா வந்து கவர் பண்ணிருக்கேன் உள்ள பேபிஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க சோ சைலண்டா போய் பார்த்துடலாம் டிஸ்டர்ப் பண்ணால் அடுத்த நாலு மணி நேரத்துக்கு சமாளிக்க முடியாது பாருங்க இதுதான் அந்த ஜிப்பு டபுள் சைட் ஜிப் இருக்குது இதுக்கு ஸோ ரெண்டு ஜிப்பு ஜிப்பில் பார்த்தீங்கன்னா உள் சைடு ஒன்று வெளி சைடு ஒன்று இருக்குது இந்த மாதிரி டூ சைட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் நல்ல குவாலிட்டியான ஜிப் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு இருக்குது அதே மாதிரி ரெண்டு சைடு இருக்குது இந்த லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லேஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது பார்க்க அழகாகவும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கட்டி வச்சிடலாம் இந்த வேவ் வந்து இருக்கு இல்லைங்களா அது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணி வைக்கலாம் அதுக்காக தான் லாக் இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணால் போதும் ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் நெட்டும் நல்லா வந்து திக்காக கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு இதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல் ஜிப் வந்து நல்லா வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த சைடும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து கவர் பண்ணுறதுக்கு கீழே வந்து லேஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க லேஸ் இதை பாருங்கள் இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நாலு சைடுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நல்ல கிரிப்பாக இருக்குது போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது எந்த வந்து பெரிய காட் அப்படின்றதுனால என்னால் தனியாக போட முடியல இது பாருங்கள் இந்த சைடும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபோர் சைட்ஸும் இருக்குது அந்த மாதிரி இது வந்து பேக் சைடில் நான் சொன்னேன் இல்லையா ஜிப்பு அந்த மாதிரி பேக் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது பார்த்திங்களா ஸோ இப்போ வந்து உள்ளே பார்த்துடலாம் பேபிஸ் என்ன பண்ணுறாங்கன்ட்டு பாருங்கள் ரெண்டு பேரும் சமத்தா தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு மிட் நைட் த்ரீ ஓ கிளாக்குங்க இது இப்போ தான் அவங்க தூங்கினாங்க அதுக்கப்புறம் தான் நான் இதை கவர் பண்ணேன் ஓகே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை லாக் பண்ணிடலாம் இல்லைதான் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இல்லைங்களா கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இப்போதைக்கு அவ்வளோதான் அவ்வளோதாங்க இந்த மஸ்கிட்டோ நெட்டை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்